ஹாய் வீவர்ஸ், அத்விகா பூமநாவலின் ஆடியோ நாவல். நாவலின் தலைப்பு விழிகள் தேடும் மொழிகள். உங்கள் இதயங்களை ஊடுருவும் விழிகளோடு உவகையுடன் மொழி பேச விரைந்து வந்துள்ளேன். விழிகள் பேசும் மொழியோடு உங்கள் இதயங்களில் இணைந்திடும் குரலோடு உங்கள் சுந்தரி. அத்தியாயம் 12. வெளியில் ராகேஷுடன் சென்ற வர்ணிகாவை அனைவரும் விசித்திரமாக பார்த்து கிசு கிசுக்க, இங்கே என்ன படமா காட்டுறாங்க, எல்லாரும் வேலையை பாருங்க என்ற ராகேஷ் தனது அறைக்குள் அவளை அழைத்துச் சென்றான். உள்ளே சென்றதும் அவன் நாற்காலியில் இருந்தவன் முன்னால் இருந்த நாற்காலியை காட்டி அவ்விடத்தில் இருக்கச் சொல்ல அவளும் இருந்தாள். காலையில என்னாச்சு, ஒரே சலசலப்பு என்று அவன் கேட்க, அவளோ, அந்த குட்டை பாவாடை பொண்ணுங்க என்னை பார்த்து பட்டிக்காடு என்று சொன்னாங்க. நானும் நல்ல நாலு கொடு கொடுத்தேன் என்றவளை பார்த்து சிரித்தவன், ஓகே அது நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்ப்போமா என்று கேட்டவன் இன்டர்காமில் தனது காரியதரிசியை அழைத்தான். உள்ளே வர்ணிகாவை பார்த்து பயத்துடனே வந்த காரியதரிசியிடம், இவ பேரு திருமதி வர்ணிகா மகேஷ், இவங்களுக்கு இப்போ மைனர் எம்ப்ளாயி என்று போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு கொண்டு வரணும் என்று கூறியவன் அவளை திரும்பி பார்த்து, எவ்வளவு சம்பளம் வேணும் என்று கேட்டான். அதை கேட்டு திரு திரு என்று முழித்தவள், நீங்கள பார்த்து போட்டு கொடுங்க அண்ணா என்று சொல்ல, அண்ணாவா என்று அதிர்ந்தவன், எல்லோர் முன்னாடியும் என்னை பிரேமனை பிரவீனை சார் என்று கூப்பிடணும் ஓகேயா என்று கேட்க, சரி என்று தலையை ஆட்டினாள். ஆனா நாம ரெண்டு பேரும் இருக்கும்போது என்னை நீ ராக்கி என்று கூப்பிடணும் என்றான். ராக்கியா, என்ன இளவு பேருது என்று நினைத்தவள் சரி என்றாள். எங்க ஒருத்தரம் கூப்பிடு என்று ராகேஷ் கேட்க, ராக்கி என்று அவளும் அழைத்தாள். அவள் அழைத்ததை கண்மூடி ரசித்தவன், நீ கூப்பிடும் பொழுது காதுக்குள் தேன் வந்து பாயுது என்றான். இவன் என்ன இப்படி தேனு பாலு என்று பேசுறான் என்று ஒருவேளை லூசாக இருப்பானோ என்று நினைத்தபடி இருக்க, அவளுக்குரிய அப்பாயின்மெண்ட் கடிதம் அவன் மேஜைக்கு வந்தது. கடிதம் கொண்டு வந்தவளை போகச் சொன்னவன், சம்பளம் போட இடம் விட்ட வெற்றிடத்தில் நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் என்று போட்டவன் அதில் கையொப்பம் இட்டுவிட்டு பிரவீனிடமும் பிரேமனிடமும் கையொப்பம் வாங்க அங்கிருந்த சிற்று ஊழியரிடம் கொடுத்து அனுப்பியவன் வர்ணிகாவுடன் தனது அரட்டையை தொடர்ந்தான். பிரவீன் அறைக்குள் சென்றபோது பிரேமனும் அங்கே இருந்தான். கடிதத்தை வாங்கி படித்த பிரவீனுக்கு திருமதி வர்ணிகா மகேஷ் என்ற பெயரை பார்த்ததும் வந்த கோபத்தை கட்டுப்படுத்தியவன் அடுத்து அவள் சம்பளத்தை பார்த்ததும் வெகுண்டெழுந்தான். பிரேமன், நாம மைனர் எம்ப்ளாய்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறோம் என்று முன்னால் இருந்தவனிடம் கேட்க, அவனோ 4 500 ரூபாய் என்றான். கோபமாக கடிதத்தை அவனிடம் நீட்டியவன், படி என்றான். அவள் பெயரே அவனுக்கு சிரிப்பை உண்டாக்க அதை கட்டுப்படுத்தியவன் சம்பளத்தை பார்த்ததும் அதிர்ந்து போனான். வா என்று பிரேமனை அழைத்த பிரவீன் நாற்காலியில் இருந்து பாய்ந்து எழுந்ததில் அருகில் இருந்த சிற்று ஊழியர் பயந்தே போனார். கதவை திறந்து பிரவீன் வேக நடையில் ராகேஷின் அறைக்குள் சென்ற வேகத்தில் அலுவலகமே நடுங்கியது. எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்ற பயத்தில் பிரேமனும் வேகமாக சென்று பிரவீனை நெருங்க இருவரும் சேர்ந்து ராகேஷின் அறைக்கதவை திறந்தனர். உள்ளே அவனை முறைத்தபடி வந்த பிரவீன், என்னடா இதெல்லாம் என்றபடி கடிதத்தை தூக்கி போட்டுவிட்டு அவள் அருகில் இருந்த நாற்காலியில் தலையை கோதியபடி இருக்க அவனுக்கு அடுத்ததாக பிரேமன் இருந்தான். எதுடா என்று ராகேஷ் புரியாமல் கேட்க, சேலரி என்ற இடத்தில் சுட்டு விரலை வைத்தான். ஓ இதுவா, அது சேலரி என்றான் சர்வசாதாரணமாக. அது தெரியுது, எதுக்கு 800 ரூபாய் என்று போட்டிருக்க என்று அழுத்தமாக பிரவீன் கேட்க, முதலில் தடுமாறியவன், எல்லாம் ஒரு பாசம்தான் என்றான். அதில் எரிச்சல் அடைந்த பிரவீன், உன் பாசத்தை ஆபீஸுக்கு வெளியே வச்சுக்கோ, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் இங்க சம்பளம் கொடுக்க முடியாது என்று சீர, இப்போ எதுக்கு ஓவரா படம் காட்டுற, 300 ரூபாய் தானே என் பங்குல கழிச்சுக்கோ என்றதும் பிரவீனுக்கும் பிரேமனுக்கும் தூக்கி வாரி போட்டது. என்னடா பேசுற என்று பிரேமன் கேட்க, பின்ன என்னடா ஓவரா துள்றீங்க, கஷ்டப்பட்ட பொண்ணு, புருஷன் வேற ஜெயிலுக்குள்ள இருக்கான், 300 ரூபாய் தானே அதிகம், எனக்கு அது பெரிய காசு இல்லை என்றதும் கடிதத்தை ராகேஷிடம் இருந்து பறித்த பிரவீன் அவனை முறைத்தபடியே சைன் பண்ணிவிட்டு அதை அவன் மேஜையில் விசிறி அடித்துவிட்டு எழுந்து தனது அறைக்குள் போனான்.
என்னடா இவன் இப்போ வர வர எல்லாத்துக்கும் கோபப்படுறான் என்று ராகேஷ் கேட்க, பிரேமன் தோலை குலுக்கியபடி சைன் பண்ணியவன் வர்ணிகாவை பார்த்தான். அவளோ தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல மேஜையில் இருந்த பூவாசை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருக்க பிரேமனின் கை தானாக தனது நெற்றியை வருடியது. சைன் பண்ணிவிட்டு பிரேமனும் கிளம்ப, இதுதான் உன் அப்பாயின்மெண்ட் லெட்டர், இங்கேயே இருக்கட்டும் என்றவன் மேலும் டீ போட போவோமா என்று கேட்டான். சரி என்றவள் அவன் பின்னாலேயே போக, அலுவலகத்தில் இருந்த அனைவரும் இருவரையும் விசித்திரமாக பார்த்தனர். டீ போடும் இடத்திற்கு அவளை அழைத்துச் சென்றவன், இங்கே நீ கிட்டத்தட்ட 100 பேருக்கு கப்பு கழுவி காலை 10 மணிக்கு ஒரு தரம், மாலை 3 மணிக்கு ஒரு தரம் என 2 times டீ போட்டு அவங்க மேஜையிலே வைத்து அவங்க குடித்து முடித்ததும் திரும்ப எடுத்துக்கொண்டு போய் கழுவி வைக்கணும், ஓகேயா என்று கேட்க, அதிர்ந்தவள், 100 பேருக்கா, அதுவும் தனியாவா என்று கேட்டாள். ஆம் என்று தலையாட்டியவன், கொண்டு கொடுக்கவும் எடுத்து வரவும் இவங்க உதவி செய்வாங்க என்று அங்கிருந்த 2 சிற்று ஊழியர்களை காட்டியவன், நீயும் போகணும், ஆனா கப் கழுவுற வேலை உன்னோடது என்றதும் அவளுக்கு மயக்கம் வராத குறைதான். கப் கழுவனும், டீ போடணும், திரும்ப கழுவனும், அதுவும் 100 பேருக்கு என்று நினைத்து பெருமூச்சு விட்டவள், எனக்கு இந்த வேலை வேணாம், நான் போகவா என்று கேட்க அதிர்ந்தவன், ச்ச, அது பெரிய வேலை இல்லைன்னு சமாளித்தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை சம்மதிக்க வைத்திருக்கிறான், இப்போது இவள் போய்விட்டால் நண்பர்கள் முன்னால் அவமானம் என்று நினைத்தவன் அவளை சமாதானப்படுத்த தொடங்கினான். சரி, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து டீ போடுவோம், ஓகேயா என்று கேட்க அவளும் ஓகே என்றபடி புடவையை இழுத்து சொருகினாள். அவனும் கோட்டை கலட்டி அங்கிருந்தவர்களிடம் கொடுத்தவன் டையையும் கலட்டி விட்டு ஷர்ட்டை முழம் கை வரை மடித்து விட்டான். டீ போட தண்ணீரை கொதிக்க வைத்தவன், சரி அந்த கப்பை எடு என்று கூற அவளும் எடுத்து கொடுத்தாள். ஒவ்வொன்றாக அவன் தேய்த்து கொடுக்க அவளும் கழுவி வைத்தாள். ஒரு கம்பெனி ஓனர் என்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் வேறு வழியின்றி கப் கழுவி கொண்டிருந்தான். அந்நேரம் பார்த்து வீணா ராகேஷை பார்க்க அலுவலகத்திற்கு வந்திருந்தாள். அவன் அறைக்குள் தேடியவன் அவன் இல்லை என்றதும், இன்னைக்கு எந்த பொண்ணோட வழியிறானோ என்று எரிச்சல் பட்டவள் பிரவீன் அறைக்குள் சென்று, ராகேஷ் எங்க அண்ணா என்று கேட்க, ரூமுக்குள்ளே இல்லையா என்று பிரவீன் கேட்டான். அவளும் இல்லை என்று தலையாட்ட, சரி வா பார்ப்போம் என்றபடி வீணாவுடன் அறையை விட்டு வந்தவன், ராகேஷ் சார் எங்க என்று அங்கு வேலை பார்த்தவனிடம் கேட்க, புதுசா வந்த பொண்ணு கூட அந்த பக்கம் போனார் என்றதும் வீணாவுக்கும் பிரவீனுக்கும் ஒருங்கே தூக்கி வாரி போட்டது. அது யாரு அண்ணா புதுசா வந்த பொண்ணு என்று பதட்டத்துடன் வீணா கேட்க, அது ஒரு பஜாரிமா என்றவனுக்கும் நெஞ்சு கூட்டில் நீர் இல்லாமல் இருந்தது. அவர்கள் காட்டிய வழியில் செல்ல ராகேஷ் பாட்டு பாடும் குரல் இருவருக்கும் ஒலித்தது. இஞ்சியீடு பழகி மஞ்சவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே, மறக்க மாமாம இன்னும் மயக்குதே பஞ்சவனா, மடியிலே ஊஞ்சல் போட மானேவா என்று அவன் இனிமையான குரலில் பாடியவன் வர்ணிகாவிடம், நான் பாடியதை நீயும் பாட பார்ப்போம் என்றான். அவளோ, ஐயோ ராக்கி எனக்கு பாட வராது என்றதும் அதை கேட்ட பிரவீனும் வீணாவும் ஒருங்கே ராக்கியா என்று நினைத்து அதிர்ந்தனர். அவர்கள் இருவரும் முதுகு காட்டி வேலை செய்தபடி அரட்டை அடித்து கொண்டிருக்க வீணாவும் பிரவீனும் கைகளை கட்டி இருவரையும் பார்த்து கொண்டு நின்றனர். பரவாயில்ல வரு பாடு என்று ராகேஷ் கேட்க, அவளும் தனது ஸ்பீக்கர் குரலால் சுருதி தாளம் எதுவும் இல்லாமல் அவன் பாடிய பாடலை வாசித்தாள். அதை கேட்டு பிரவீனின் முகம் எரிச்சலில் சுருங்கியது. இதை விட கேட்காமலே இருந்திருக்கலாமோ என்று நினைத்த ராகேஷ் அதை காட்டிக்கொள்ளாமல் சூப்பர் சூப்பர் என்று இரு கைகளையும் தட்டினான். இவர்களின் கூத்தை பார்த்து பொறுமை இழந்த வீணா, ராகேஷ் என்று கத்த, எஸ் என்றபடி கையில் பால் வடியுடன் திரும்பியவனின் சர்வ நாடியும் ஒடுங்கியது. வா வீணா, என்ன இந்த பக்கம் என்று கேட்டு பிரவீனை முறைக்க அவனோ வர்ணிகாவை முறைத்து கொண்டிருந்தான். என்ன ராகேஷ் இதெல்லாம் என்று வீணா சீர ஒரு ஹெல்ப்பு என்றவனின் குரல் நலிந்து ஒலித்தது. ராகேஷ் அருகில் வந்த வர்ணிகா, யார் இவங்க, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது
என்று கேட்க, சும்மா இருவர் நீ, அப்புறம் சொல்றேன் என்றவன் வீணாவை பார்த்து கட்டாயமாக ஹி ஹி என்று சிரித்தான். வீணாவோ அவனை பார்த்து, யார் இவ, இவளுக்காக உங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு டீ போட வந்துட்டீங்களா? எனக்கு எப்பவாச்சும் ஒரு தரம் டீ போட்டு தந்திருப்பீங்களா என்று கலங்கிய கண்களுடன் கேட்க, இப்போ உனக்கு டீ போட்டு தரல என்றதான் உன் பிரச்சனையா? உன்னாலதான் அவன் இப்படி இருக்கிறான் என்று நினைத்த பிரவீன் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டான். சரி, இனி ஒப்பாரி வச்சு நம்மளை கொல்ல போறா, எப்போ திட்டுவா எப்போ அழுவா என்று புரிஞ்சுக்கவே முடியலையே. இவ அழுறதை விட திட்டுறது பரவாயில்லை போல என்று நினைத்த ராகேஷ், அப்படி இல்லை பேபி, சின்ன பொண்ணு, ஒன்றும் தெரியாது, புருஷன் வேற ஜெயிலில் உள்ள இருக்கான், பாவம் தானே என்று குலைவான குரலில் பேசினான். அவனுக்கு தெரியும் எப்படி பேசினால் வீணா வழிக்கு வருவாள் என்று. வீணாவின் இரக்க குணம்தான் அவனின் துருப்புச்சீட்டு. அதை கேட்ட வீணா கணவனுக்கு எவ்வளவு பரந்த மனசு என்று நினைத்து புலகாகிதம் அடைந்தாள். வீணா வர்ணிகாவை மேலிருந்து கீழ் பார்க்க, வர்ணிகாவும் அவளை பார்த்தபடி, இவங்க உங்க பொண்டாட்டியா என்று கேட்க, ராகேஷும் மாம் என்றான். அப்போ கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்களே என்றதும் கண்களை விரித்த ராகேஷ், மாட்டி விட்டுட்டேடி என்று நினைத்தபடி வீணாவை சங்கடத்துடன் பார்க்க, வீணாவின் முகம் கோபத்தில் சிவந்து ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்தது. சீ, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா, வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு என்று சிறியவள் அங்கிருந்து கிளம்ப, வீணா வீணா என்று கூப்பிட்டபடி அவள் பின்னால் பால்வாடியுடன் ஓடினான் ராகேஷ். ஒரு கட்டத்திற்கு மேல் அலுவலக ஊழியர்களின் அறை வர அதற்கு மேல் பின்தொடராமல் டிஆர் போடும் அறையை நோக்கி திரும்பி பெருமூச்சுடன் நடக்கத் தொடங்கினான். பிரவீனோ வர்ணிகாவை முறைத்தபடி, இதெல்லாம் உனக்கு தேவையா என்று கேட்க, தேவைதான் என்று மிடுக்காக உரைத்தவள் வேலையை கவனிக்கச் சென்றாள். அலமாரியின் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த சீனி பாத்திரத்தை எடுக்க முயற்சிக்க அவள் உயரத்துக்கு அது எட்டவில்லை. துள்ளி துள்ளி பார்த்தவளுக்கு முடியாமல் இருக்க அவள் பின்னால் அவளை நெருங்கி வந்த பிரவீன் எட்டி அதை எடுத்து அவளிடம் கொடுத்தான். அவளும் உதட்டை சுழித்தபடி அதை வாங்கி கொள்ள அவனோ இதழ்களுக்கு இடையில் அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவளை பார்த்தபடி விலகினான். அங்கு வந்த ராகேஷ் இதை கவனித்து, நமக்கு முதல் இவளை கரெக்ட் பண்ணிறான் போலே இருக்கே, விடக்கூடாதே என்று நினைத்தவன், உனக்கு என்னடா இங்க வேலை என்று கேட்க, உனக்கு மட்டும் இங்க என்ன வேலை என்று பிரவீன் மாறி கேட்டான். அது நம்ம வர்ணிக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உன் தங்கச்சிக்கு நான் மட்டும் போதும் என்றதும், தங்கச்சியா என்று நினைத்த பிரவீன், என்னவோ பண்ணுங்க என்றபடி வர்ணிகாவை பார்க்க, அவளோ இதையெல்லாம் கவனிக்காமல் டீ போடுவதில் மும்முரமாக இருந்தாள். டீ போட்டு முடிந்ததும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. தனது மேஜையில் இருந்த டீயை குடித்து பார்த்த பிரவீன், நாட் பேட் என்றபடி வேலையை தொடர்ந்தான். அதே போல் 3 மணிக்கும் உதவி செய்த ராகேஷ், இனி நீ தான் தனியா நாளையிலிருந்து டீ போடணும் ஓகேயா என்று கேட்க, சரி என்று தலையை ஆட்டினாள். போறதுக்கும் வர்றதுக்கும் அலுவலக ஊழியர்களின் வாகனத்தை அவளுக்காக ஒழுங்குபடுத்தியும் கொடுத்தான். வேலை முடிந்ததும் அலுவலக வாகனத்துக்காக காத்து நின்றவள் அருகில் சீறி வந்து நின்றது பிரவீனின் கார். கண்ணாடியை இறக்கியவன் உள்ளே ஏறும்படி சைகை செய்ய அவளோ முகத்தை மற்றைய பக்கம் திருப்பிக் கொண்டாள். ரம்பத்தான் என்று நினைத்தபடி தோளை உலுக்கியவன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தான். அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு தாமதமாக வந்த வர்ணிகா களைப்பில் குளித்துவிட்டு படுத்து உறங்கிவிட்டாள். அன்று கடையில் சாப்பாடு வாங்கிய பிரவீன் தானும் சாப்பிட்டு விட்டு அவள் அறையை நோட்டமிட அது திறக்கப்படும் சாத்தியக்கூறே இருக்கவில்லை. தேவை என்றால் வந்து சாப்பிடட்டும் என்று நினைத்தவன் மேஜையில் சாப்பாட்டை வைத்துவிட்டு தனது அறைக்குள் புகுத்து கொண்டான். அன்று வீட்டுக்கு வீங்கிய நெற்றியுடன் வந்த பிரேமனை பார்த்து அதிர்ந்து, சஹனா என்னாச்சு என்று பதற சாவகாசமாக நாற்காலியில் உட்கார்ந்தவன் நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கூறினான். உங்க ஃப்ரெண்டுக்கு இது தேவைதான், அவ்வளவு கண்டிஷன் போட்டதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று தனது ஆதங்கத்தை கொட்டினாள் சஹான். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கத்தான் பாவமா இருக்கு, சொந்த பொண்டாட்டியை வேலைக்காரி என்று சொல்றான், அவனுக்கு கொஞ்சமும் மனசாட்சி இல்லையா என்று பிரேமன் கேட்க, அந்த பொண்ணை நம்பி பொண்டாட்டி என்று சொல்ல முடியுமா என்று பிரவீனுக்கு ஆதரவு தந்தவளுக்கு பிரேமனின் நெற்றியில் வர்ணிகா அடித்த கோபம் இருந்தது. என்றாலும் அந்த பொண்ணு பாவம் இல்லையா, அவளுக்கு ஏதாச்சும் பண்ணணும் என்று பிரேமன் சஹானவை யோசனையுடன் பார்க்க,
சரி, நான் அந்த பொண்ணை பார்க்க நாளைக்கு ஆபீஸுக்கு வரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்று யோசிக்கலாம் என்றாள் சஹானா. அதே சமயம் தனது வீட்டிற்கு நடுக்கத்துடன் வந்து சேர்ந்தான் ராகேஷ். உள்ளே வந்தவனை முறைத்தபடி இருந்த வீணாவை பார்த்தவன் பேபி என்று அழைக்க, என்னை அப்படி கூப்பிட வேணாம் என்றவள், எதுக்கு அவகிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க என்று கேட்டாள். அதை கேட்டு ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துட்டாளே என்று நினைத்தவன், கொஞ்சம் பொறு வரேன் என்றபடி சமையல் அறைக்குள் சென்றவன் கையில் டீ கப்புடன் வந்தான். அவன் வருவதை வீணா புருவம் சுருக்கி பார்க்க, பேபி நீதான் நான் டீ போட்டு தரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணன, உனக்காக ஸ்ட்ராங்கா டீ போட்டிருக்கேன் என்று கையில் இருந்த கப்பை அவளிடம் நீட்ட அவனை முறைத்தவள், எனக்கு ஒன்றும் வேணாம் என்றாள். ஏன் வேணாம் என்றபடி டீ கப்பை மேஜையில் வைத்துவிட்டு அவள் அருகில் நெருங்கி இருந்து அவளை திமிர திமிர தனது கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன், அது ஏதோ நினைப்புல சொல்லிட்டேன், சாரி டி. அதுக்காக நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு அர்த்தமா? இன்னைக்கு கேட்டதும் உடனே ஒத்துக்கொண்டேன் தானே? நான் நினைச்சிருந்தா உன்னை தெரியாது என்றோ ஏன் வேலைக்காரி என்று கூட சொல்லியிருக்கலாம் என்று கிண்டலாக சொன்னதும், அப்படி வேற நினைப்பிருக்கா என்று கேட்டவள் அவன் மார்பில் சாராமாரியாக குத்த அவளை இறுக்கி அணைத்து இதழ்களில் அழுந்த முத்தமிட்டவன் தனது காதல் விளையாட்டை ஆரம்பித்து விட்டான். அன்றும் வீணா நிஷாவை மறந்தது போல் இன்றும் வர்ணிகாவை மறந்து விட்டாள். நன்றி. எனது இதழ்களின் பரிபாசைகள் உங்கள் இதயங்களில் இணைந்திருக்க ஆத்விகா பொம்மனாவலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். வெளிவிரித்திருங்கள் மொழிகள் பேசிட, வரும் வரை காத்திருங்கள் ஆத்விகா பொம்மு நாவலுக்கு. நன்றி, வணக்கம்.